ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன கேம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிகேஎக்ஸ்டி தாங்க. ஸோ பிகேஎக்ஸ்டி பார்த்தீங்கன்னா புது அப்டேட் வந்திருக்கு, அதாவது ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல ஜீரோ கிராவிட்டி ஈவெண்ட். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அதை வந்து விட்டுட்டாங்க. ஸோ தாறுமாறாக இருக்க போதே ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ரெட் டீம் எஸ்எஸ் ப்ளூ டீம் அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டிட்டு போகிறாங்க, ஓகேங்களா? ஏன்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த ஒரு கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா இருக்க போது ரெண்டு டீமாக சேர்ந்துருந்து நம்ம வந்து சண்டை போட்டுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ரெட் டீம் எஸ்எஸ் ப்ளூ டீம் எது வின் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ பொத்து வந்து பார்ப்போம், ஓகேங்க? உள்ள வந்து நம்மளுக்கு வந்து லாகின் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? உள்ள சுற்றி வேறு லெவலில் இருக்குது. இங்கிருந்து என் கண்ணாங்க தான் போது, உள்ளே விட மாட்டேங்கிறாங்களே. ஓகே, டீம் சூஸ் பண்ண சொல்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ நம்மளை வந்து ப்ளூ டீமாக ரெட் டீமான்னு கேட்குறாங்க. நான் ரெட் டீம்லாம் ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ரெட் கலர் தான் பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ வேறு எந்த கான்செப்ட்டும் கிடையாது. உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்கோ அந்த டீம்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டூ டேஸ் த்ரீ டேஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ பொறுமையாக நம்ம வந்து வார வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணி வேறு தாறுமாறு பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போவே நிறைய மினி கேம்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கிருந்து பார்க்குறக்கே சுற்றி தாறுமாறாக இருக்குதுங்க. ஸோ தெரியுது உங்களுக்கு தூரத்தெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா போய் சுற்றிக்கிட்டே இருக்குது, ஒரு ரிங் மாதிரி சுற்றிட்டு தெரியுது, அதாவது ப்ளூ டீம் ரெட் டீம் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஓகே, ஃபோனில் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்குது. ஓகே ஓகே, ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம ரெட் டீமில் ஜாயின் பண்ணியிருக்கல. ஸோ அந்த கான்செப்ட்னால ரெட் டீமோட ரிவார்ட்ஸ்லாம் இங்கே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்குது. ஸோ 7 பாயிண்ட் வரைக்கும் ரெட் டீம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் டீமுக்கு ஒரு ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரிவார்ட்ஸில் ஒன்றும் கொடுக்கல, ஜெம்ஸ் காயின்ஸ்லாம் பொறுமையாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 7 பாயிண்ட்டுங்க. ஸோ வேறு லெவல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எத்தனை பாயிண்ட் எடுத்தால் வின்னுன்னு எனக்கு வந்து தெரியல, போவோ பார்த்துக்கலாம், ஓகேங்களா? நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. ஸோ ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கப்பெல்லாம் கூட இருக்குதுங்க. ஸோ கோல்டு கப், அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் நினைக்கிறேன். ஸோ எந்த டீம் வின் பண்ணுதோ அதுக்கு வந்து கோல்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து பார்ப்போம், ஓகேங்க? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 200 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆஹா, கனெக்ஷன் லாஸ்ட்டாக, ஓ மை காட். ஸோ இருங்க, நான் போய் வைஃபை கனெக்ட் பண்ணுற. ஓகே, இப்போதைக்கு மறுபடியும் லாகின் பண்ணி வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபேமிலியில் இது இன்வைட் பண்ணி விட்லாங்க ஃபஸ்ட் விஷயமா, ஏன்னா ரொம்ப நேரமாக ஆயிப்போச்சு. ஸோ எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் வரட்டும், அவங்க கூட சேர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி மஜா பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ செமையாக இருக்க போது நினைக்கிறேன். ஸோ இங்கிருந்து பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது, அவங்க அவுட்லேயே வெளியே எல்லாமே. ஸோ பாப்பா அங்கெல்லாம் போய் பார்க்கல, ஓகேங்களா? எப்படி இருக்க போது இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மனசை வந்து பூர்த்தி பண்ணுதா அப்படிங்கிறது வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே, இந்த வேர்ல்டை பார்த்தீங்கன்னா பப்ளிக் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு எந்த ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட்டில் இருக்குன்னு எனக்கே தெரியல. அந்த 4 ஈவெண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போதைக்கு இங்கே என்னமோ போய்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே இது மேலே போய் நம்ம வந்து நின்று பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுது அப்படிங்கிற பார்க்கலாம். ஆகா, தூக்கி விடுது தூக்கி விடுது, வேறு லெவல், ஓ மை காட், எங்கே போயிட்டு இருக்கிறேன், எங்கே போகிறேன், எங்கே போகிறேன், அவ்வளோதானா? ஏங்க அவ்வளோதாங்க. ஸோ சேடு, அப்படியே வேறு ஏதோ உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் நினச்சேன். சரி, அவ்வளோதான் போல. ஓகே, இதுக்கு மேலே என்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ இருங்க, இதுக்கு மேலே போயிட்டு என்னன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே, இங்கிருந்து ஏதோ கேம் பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இது என்னது, ஓ கீழே போகிறதுக்கு அது ஒரு வழி நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபேமிலியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தேடிட்டு இருப்பாங்களோ நம்ம மேலே இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு. சரி, வாங்க அப்படியே கீழே போய் நம்ம ஃபேமிலி கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கலாம். ஆகா, ஏங்க என் பேர் பக்கத்தில் பாருங்களா, ஸ்டார் இருக்கிறதுக்கு அப்புறம் என் பேர் பக்கத்தில் ரெட் டீம் ஜாயின் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த டோக்கனும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ செமையாக இருக்கல, எந்தெந்த டீம் பார்த்தீங்கன்னா அவங்க தலைக்கு மேலே போட்டுருக்குது போல. ஸோ என் பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ப்ளூ டீமில் இருக்காரு, அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ரெட் டீம். ஸோ எல்லாத்தோட தலையிலே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எந்தெந்த டீம்னு சொல்லி வந்து போட்டிருக்குது. ஸோ நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்கள அந்த எமோட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்கும் சேர்ந்து வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ வேறு லெவல் தான். ஓகே, பார்ப்போம் எந்த டீம் எப்போ எப்படி ஜெயிக்க போகுது அப்படி சொல்லி, ஓகேங்களா? ஸோ வேறு என்ன சுற்றி வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆகா, இங்கே பாருங்கள் பாயிண்ட் டேபிள். ஓ, எல்லோரும் பார்க்குற அளவுக்கு பாயிண்ட் டேபிள் நினைக்கிறேன். ஸோ ரெட் டீம் இப்போ வரைக்கும் 7 பாயிண்ட் இருக்குது. ஸோ ப்ளூ டீம் 6 பாயிண்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தானே ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ போக போக எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இதுக்கு மேலே போய் ப்ளே பண்ண ஆரம்பிக்கல, ஓகேங்களா? ஸோ அந்த தூரத்தில் பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு லேஅவுட் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குல்ல. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு அது என்ன சிப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது மேலே ஏறி நம்ம வந்து பார்க்கல, ஓகேங்களா? ஆனால் இது ஏன் இப்படி வச்சுருக்கோம், உட்கார் சீட்டில் இருக்குதுங்க, என்ன போக முடியல. ஓகே, இது வந்து லாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், அந்த டைம் லிமிட்டில் சில ஈவெண்ட் இருந்துச்சுல. ஸோ அதில் ஒரு ஈவெண்ட் நினைக்கிறேன். இன்னும் ஸ்டார்ட் அப் பண்ணல. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளையிங் ஆர்மர்லாம் அப்படி ஜாலியாக பறந்து வந்துட்டேங்க. ஸோ ஆனால் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ செமையாகவே இருக்குது. ஃப்ளோட்டிங் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாமே பேசாமல், அது எப்படி ப்ளே பண்ணுவேன் தெரியல. ஸோ இருங்க, நம்ம ஃபேமிலியில் அது கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வர ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன், எங்கப்பா போன ரசா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தான் அங்கே குழம்பி போகிற மாதிரி கொடுத்துச்சிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓகே வாங்க, அப்படி எல்லாத்தையும் நம்ம ஹாய் சொல்லிட்டு அப்படியே இந்த கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க ஐஸ், அப்படி ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணால். ஸோ அதை எப்படி ப்ளே பண்ணுவார் எனக்கு வந்து தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கல, ஓகேங்களா? ஸோ அந்த ரிங்ஸ்னு சொல்லி வந்து போட்டிருக்குது. அப்புறம் பெஸ்ட் ஸ்கோர் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கும்னு இது வரைக்கும் யாருமே ப்ளே பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ரிங்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. அவள் அந்த ரிங்குக்குள்ளே கலெக்ட் பண்ணுங்க. ஸோ எதாவது சிம்பிள் கான்செப்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயோ போக சொல்கிறாங்க, ஏரோவை காமிச்சு. எங்கடா போகணும், போய்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகே, மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே போய் லெஃப்ட் திரும்பினா, லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஓகே ஓகே, என்னங்க எங்கே எங்கே போகிறது, ரிங்கவே காணும். டே மண்டையா, என்னடா இப்படி பண்ணிட்டேன், எங்கள் ரிங்கே காணுங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, ஓ கீழேயா, எந்த பக்கம் போண்டா, லெஃப்டா, ஓகே இந்த பக்கம் போக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அச்சோ, கீழே போயிட்டுங்க தெரியாமல். ஓ மை காட், ஓகே இப்போதைக்கு மறுபடியும் வண்டியும் வந்து பறந்து போகலாம், ஓகேங்களா? ஏங்க ரிங்கெல்லாம்
கீழே இருக்குதுங்க. அட பக்கிகளா, ரிங்கெல்லாம் கீழே கொடுத்து வச்சிருக்கேன், நான் மேலே தேடிட்டு இருந்திருக்கேன், என்ன ஒரு கொடுமை. சரி ஓகே வாங்க ரிங்கு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் இருக்குது. ஓ எனக்கு இப்போ தாங்க புரியுது. ஸோ அந்த ரிங்கில் நம்ம வந்து கலெக்ட் பண்ண இப்போதைக்கு இதில் 15 இருக்குது பார்த்தீங்களா, அதை கலெக்ட் பண்ண அப்படினா இப்போ 25 ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி அதிக பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் இந்த ஒரு கேமில் வின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ சமயம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க யோசிச்சு. ஓகே இப்போதைக்கு எனக்கு 15 இருக்குது, ஸோ அதை போய் நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் சுற்றிட்டு அப்படியே வரலாம். ஓகேங்களா, ஓகே கரெக்டாக கலெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கலெக்ட் பண்ண இப்போதைக்கு நம்ம 45 பாயிண்ட் இருக்கிறோம். ஸோ இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுக்க பார்க்கலாமா, ஏன்னா 5 தான் இருக்குது, 15 இருக்குங்க. ஸோ இதை நம்ம வந்து எடுக்கலாம் நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஹைட் அதுக்கப்புறம் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்மர் என்ன பவர், ஏதோ ஃப்ளையிங் பவர் நினைக்கிறேன். ஓ ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா இறங்குது. ஓகே இதான் பவர். அஜியோ எங்க 15 ரிங்க எடுக்க முடியாமல் போச்சுங்க. ஸோ சார் இங்கே பாருங்க, நம்ம ஃபேமிலியில் இங்கே நின்றுருக்காங்க, இன்னும் கேமுக்குள்ளே வரலையே அவங்க. சரி ஓகே அப்போ நம்ம இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா கேம் விளாடலாம். ஓகேங்களா, நம்ம ஃபேமிலியெலாம் வரட்டும், எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணி விளாடலாம். ஸோ இன்னும் யாருமே நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன், நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கேஸ் வந்துட்டு எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஓகேங்களா, ஓகே அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகா சைஸ் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னு தெரியல, எங்கே கொண்டு போகுதுன்னு வேறு தெரியல. ஸோ பின்னாடி ஒரு ரேஸ் நடக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே கொண்டு போவோமான்னு தெரியல. ஸோ அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே சீக்கிரம் பாக்ஸ் இருக்குது, இது மாதிரி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்னால் ஒரு ஜெம் கொடுத்து ஏமாத்திட்டீங்க, படுபாவி பசங்களா, உயிரை பணைய வச்சு மேலே வந்து நடாச்சு. ஓகே இப்போதைக்கு இந்த ஒரு மிகா சைஸ் போர்ட்டலுக்குள்ள போய் நம்ம என்ன கொடுக்குறாங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்க, ஏதோ புது இடத்துக்கு வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆமாங்க, எங்கெங்கே இருக்குது இந்த பிளேஸ், இப்போ நான் கூட ப்ளே கிரௌண்டை எங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சேன். ஸோ ஏதோ வித்தியாசமான பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ மேட்சின் ப்ராசஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்துட்டு இருக்காமா. ஸோ 60 பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் வின்னராமா. ஸோ 650 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் போக முடியல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே போய் பக்கத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குதுங்க, அப்படியே மேலே லிஃப்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போதும். ஆஹா இங்கே பாருங்க, ட்ரீ எல்லாம் மிதந்துட்டு இருக்குது. ஸோ ஜீரோ கிராவிட்டி இல்லை, ஏங்க நம்ம ஏங்க மிதக்கல, ட்ரீ எல்லாம் மிதக்குது பட் நம்ம ஏன் மிதக்கல. ஸோ சார் ஸோ நம்மளையும் பார்த்தீங்கன்னா மிதக்க கூட்டிருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், அப்படி பறந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, இதுவே நான் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஸோ அப்டேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ குறை சொல்ல முடியாது. ஓகே இங்கே பாருங்க, ஜம்ப் பண்ணி போகிறதா. ஓகே எமோஜி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ இது எங்கெங்க போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே டவர் இருக்குதுங்க, நம்மளோட டவர் தானே இது. ஒருவேளை டவருக்கு மேலே இது இந்த பிளேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆ கீழே தெரியுதா, நம்மளோட பிளேஸ் கீழே இருக்குதா. அப்போ இது மேலே ஒரு புது ஐலண்ட் நினைக்கிறேன். ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். இங்கே தான் அந்த கேம் பார்த்தீங்கன்னா நடக்குது. இது என்ன கேம்னே தெரில. ஸோ எமோஜி எல்லாம் போட்டு வச்சு என்னமோன்னு பண்ணி கொலை பண்ணி வச்சிருக்காங்க. சரி வாங்க, நம்ம முன்னாடி போய் அந்த ரேஸ் பற்றி நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபேமிலி நம்ம கூட வந்து நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே போய் நம்ம வந்து அந்த மேட்ச் பற்றி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போதைக்கு இந்த ரோபோட் பண்டையை வந்து கேம் ஆன் பண்ணிட்டா நினைக்கிறேன். ஸோ வாங்க ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, ஸோ சின்ன ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, என்னங்க நம்ம ஃபேமிலியில் அங்கே நின்றுருக்காங்க, உள்ளே இது வர முடியலையா. ஓகே வந்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன், ஒரு 4 பேர் நம்ம டீமில் இருக்காங்க. ஓ ப்ளூ டீம் தனியாக ரெட் டீம் தனியாக நிற்க வைக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டீமுக்குள்ளேயும் ஒரு போட்டி மாதிரி இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ எல்லா போட்டியுமே இந்த ஒரு ரெண்டு டீமுக்குள்ளே வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல, நல்ல விஷயம் தான், பார்ப்போம். ஓகே சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ டீமில் ஒரே ஒருத்தர் தாங்க இருக்காரு. ஓ மை காட், எங்கே நம்ம ஃபேமிலியில் ஆளவே காணோம், நிறைய பேர் வந்தாங்களே, எங்கெங்க போனாங்க, ஒருவேளை மிஸ் பண்ணிட்டு இது வந்துட்டேனா. ஸோ சார் என்னையே தெரியல. சரி வாங்க ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரலாம். ஓகே ஓ எங்க என்னங்க இது. ஓகே மேலே பார்த்தீங்க அப்படின்னா பாபா சிம்பிள் மாதிரி காமிக்கிறாங்க அந்த எமோஜி. ஸோ எதுக்குன்னு வேறு தெரியல. ஸோ வாங்க இப்போதைக்கு நம்ம வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா மேலே ஓட ஆரம்பிக்கலாம். சிலர் அப்படிதான் ஓடிட்டு இருக்காங்க, அப்படி நம்ம வந்து ஓடி போக ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, அச்சோ என்னடா அது, போச்சு போச்சு, எங்கே எல்லாமே காணாம போச்சு. ஓ மை காட், ஸோ இஸ் இப்போ தான் எனக்கு கான்செப்டே புரியுது. என்ன தெரியுமா, இந்த எமோஜி மேலே காமிச்சிருக்காங்கல்ல, ஸோ அந்த டைம் முடியும் போது நம்ம இந்த எமோஜி மேலே போய் நிற்கணும். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா அந்த எமோஜி தவிரும் இது எல்லாமே கீழே விழுந்துரும் போல. இதோ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே போய் நின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்களா அந்த எமோஜி தவிரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருது. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சமையல் இப்படிலாம் இவ்வளோ அறிவு வந்துருக்கு உங்களுக்கு. ஸோ சமையல் இருக்குது இந்த கேமே. ஓகே இன்னொரு வீடு தான் வந்து நிற்க சொல்கிறாங்க. ஸோ வீடு எங்கே இருக்குது, ஓகே இங்கே இருக்குங்க வீடு, பரவாயில்ல இங்கே போய் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு பொறுமையாகவே போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியில் மேலே வெக்கச்சக்கமான பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே அப்படியே நம்ம சுற்றி போகலாம். இப்போ நான் பீஸா இங்கே இருக்குது, பீஸா இங்கே நிறைய பீஸா இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மேலே போய்க்கல. ஓகேங்களா, அப்போ தான் நம்மளால் போக முடியும். இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு ஹைட் வேறு இருக்குன்னு வேறு தெரியல. இங்கே இருக்க பீஸா, சரி ஓகே இந்த பீஸா மேலே நின்றுக்கல. ஓகேங்களா, டைம் வேறு முடிய போது. ஸோ ஓகே இந்த பீஸாவில் நின்றுக்கலாம். அங்கே பாருங்க ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். ஸோ சேட். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிக்கானா. ஸோ யூனிக்கன் இங்கேயே நிறைய இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மேலே போய்க்கல. ஓகேங்களா, நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் நல்ல கான்செப்ட் தாங்க. ஸோ சமையாகவே இருக்குது சொல்லலாம். ஸோ இங்கே யூனிக்கான்ட்டுக்கு பாருங்க, இது மேலே போய் நின்றுக்கலாம். இன்னும் இன்னும் ஹைட்டு ஏறுனு போய். ஓ மேலே பார்த்தீங்களா, தெரியுதுங்க நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் அதே கவனிக்கிறேன். நம்மளுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க, நமக்கு பின்னாடி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இருக்காரு, அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே போயிடாது நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வீட்டு மேலே நிற்கிறோமா, வீடு எங்கே இருக்குது, போச்சு போச்சு வீடு எங்கே, வீடு வீடு வீடு, ஐயோ வீடு இருக்குது, வீடு இருக்குது, ஐயோ போச்சு போச்சு போச்சு, ஐயோ ஏக வீடு இருந்துச்சுங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டேன். ஸோ சேட், டக்குன்னு பார்க்க முடியல, நிறைய எமோஜி இருக்கா, நம்ம கண்ணவே பார்த்தீங்கன்னா குழப்பி விட்டுருது. ஸோ இப்போ யூனிகான் மேலே போய் நிற்கிறோமா. ஸோ இப்போ யூனிகான் ஆ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே நின்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போகலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே யூனிகான் பார்த்து நின்னாச்சு. ஸோ இப்போதைக்கு அப்படியே வந்து பறந்து
இன்னும் கொஞ்சம் மேலே போலேனாச்சு அவ்வளோதானா. ஏங்க டைம் கூட முடிக்கணுமா ரேஸ் வேற, ஸோ சேட். சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே, ஏதோ தெரியாமல் போயிட்டு ஸ்டார்டிங்கில் அதிலே இப்போ தானே கீழே விழுந்துட்டேன், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மேலே போயிருக்கலாம். ஓகே ஏங்க நம்ம ஃபேமிலியில் இப்போ தான் கைஸ் வந்திருக்காங்க, ஐயோ ஸோ சேட். சரி ஓகே இன்னொரு மேட்ச் போகலாமா பேசாமல், சரி வாங்க இன்னொரு மேட்ச் கீது நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இப்போ தான் வந்து ஜாயினே பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த கேமும் கூட நல்லா தானே இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கல ஓகேங்களா. ஸோ வாங்க இப்போது ரெட் டீம் ப்ளூ ரெட் டீம் ப்ளூ டீம் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், ஸோ கைஸ் இங்கே பாருங்க எக்கச்சக்கமான பேர் நின்றுருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்க போகுது. ஸோ பாப்பா வின் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இப்போ எங்கள் அந்த பாபா சிம்பிளா, பாபா சிம்பிள் எங்கப்பா இருக்குது, ஓ மை காட் 6 seconds தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் மேலே போய்க்கலாம். இங்கே இருக்குங்க, ஸோ இங்கே நின்று போல வைக்கீங்களா, ரொம்ப அவசரப்பட்டு நம்ம வந்து ஓட வேணாம். ஸோ திடீர்னு கீழே விழுந்துடக்கூடாது, அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே விழுந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து பொறுமையாகவே போல வைக்கீங்களா, வின் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன ஹார்ட் இன் ஹார்ட் எங்கே இருக்குது, ஹார்ட் எங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மேலே போய்க்கலாம். ஸோ இப்போ தான் 7 seconds இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹார்ட் எங்கே இருக்கா, ராசா எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, ஐயோ காணுமே. ஏங்க இதோ இருக்குங்க, இதோ இருக்குங்க, இது மேலே போய் கிளாச்சு ஓ ஜஸ்ட் ஜஸ்ட் ஓகே நின்றுட்டேன் இப்படியோ. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் பைனாப்பிள் எங்கே இருக்குது. ஸோ ஓகே ஐயோ போச்சு, ஏங்க சைடாக கிராஸாக போயிடலான்னு பார்த்தேன், அவனு உஷாராக இருக்கானுங்க. ஸோ அந்த ஃபுல் கிராஸ்லேயே நம்ம அந்த புக்கு போனால் தான் தாண்டவே முடியுது ஓகேங்களா. ஐயோ பூச்சி ஆ இங்கே இருக்குது, கரெக்டாக நின்ட்டேன் போல. ஓகே ஃபைனலி இப்போ தான் நிறைய பேர் விளாண்டுட்டு இருக்காங்க, மேலே தெரியுதா நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் போயிட்டு இருக்காங்க, நம்ம தான் பார்த்தீங்கன்னா 4வது என்னவோ போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தாங்க. ஸோ ஏதோ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து ரெட்டீம் தான் போயிட்டு இருக்காங்க, நல்ல விஷயம் தான். ஆஹா பூஸ்டிக்கா வேணுமா, பூஸ்டிங்களா, தர்பூசணி தர்பூசணி தர்பூசி இங்கே இருக்கு இங்கே இருக்குது இங்கே நிற்கலாம். ஓகே ரொம்ப அவசரப்பட்டு போவேன்னா, ஸோ தர்பூசி மேலே நிற்கலாம். நல்லா இருக்குது சம, ஜாலியாக ஃபன்னாக பார்த்தீங்கன்னா இருக்குது நம்ம ஃபேமிலி விளாட்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சன்னு நிறைய இருக்குது, இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே நிற்கலாம் ஓகேங்களா. ஏங்க வந்துட்டேங்க, இன்னும் லாஸ்ட் லேயர் நினைக்கிறீங்க, இந்த சன்னு மேலே நின்று அடுத்து நம்ம வந்து போய்க்கல ஓகேங்களா. ஐயோ ஜஸ்ட் ஜஸ்ட் ஓகே கீழே விழுந்துருக்க வேண்டியது. ஓகே இப்போதைக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ யூனிகான் பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் நம்ம மேலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ ஓகே ஐயோ சைடாக போகிறேனே ராசா, மேலே சுற்றி வாழா ஜினேஷ். ஓகே வந்துடுங்க வந்துட்டேங்க வந்துட்டேங்க. ஸோ கிராஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வின் பண்ணியாச்சு. ஸோ போன மேட்ச் நம்ம எப்படியோ தோத்தோம், பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வின் பண்ணியாச்சு. அதாவது போன டீம் எனக்கு வந்து விளையாட தெரியாமல் தோத்துட்டேன், ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஜெயிச்சிட்டேங்க. ஸோ வேறு லெவலில் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு சீக்ரெட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே 1000 காயின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க, 5 ஜெம். ஓ மை காட் ஓபி லெவல். ஓகே ஹாய் சொல்கிறாங்க. ஸோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஓகேங்க வேறு மாதிரி தான் சீரியஸாக பார்த்தீங்கன்னா ஓபி லெவல் எப்படி நம்ம வந்து வின் பண்ணியாச்சு. நம்ம ஃபேமிலி நிறைய பேர் மேலே வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னங்க பண்ணணும், ஓகே இங்கே ஒரு மிகப்பெரிய ரோபோட்டோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. என்ன சொல்கிறானே, வாவ் ஹாவியா மேட் மீசிங் வித்தி கிராவிட்டி ஒருத்திட்டா, என்னடா சொல்ல வரீங்க. ஏங்க இந்த பலூன் பாருங்களேன் கிராவிட்டியில் பறந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன், ஜீரோ கிராவிட்டினால என்னது இது. ஓகே அடுத்த கேமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, இப்போ எப்படிங்க நம்ம வந்து கீழே போகிறது. ஓகே ஓ கீழே குதிச்சிட வேண்டியதுதான், அவ்வளோதானா, அவ்வளோதான் போல், சிம்பிள் தான். ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ வாங்க இதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேம் இருக்கா நம்ம வந்து போய் பார்க்கல ஓகேங்களா. ஆனால் இந்த கேம் சீரியஸாகவே ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது. ஸோ யார் இருக்கலாம் இந்த கேம் பிடிச்சிருக்கு மறக்காமல் சொல்லுங்க ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அந்த டே மட்டும் ஆன் பண்ணிட்டு வரேன் ஓகேங்களா. ஓகே இந்த இடத்த பாருங்களேன், அதாவது நம்ம ப்ளே கிரவுண்ட் போவோம்ல, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் நடந்துட்டுருக்கு நினைக்கிறேன். இன்னும் நம்ம ப்ளே கிரவுண்டுக்கே போலங்க. ஸோ நம்ம இந்த வேலையே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் ப்ளே கிரவுண்ட் எந்தளவுக்கு ஓபி லெவல் பண்ணி வச்சிருக்காங்க தெரியல, அங்கே வேறு போய் பார்க்கணும். ஓகே ஃபஸ்ட் வந்து இங்கே ஒரு ரேஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே பைக் ரேஸா, இங்கே எங்க தாரு மாதிரி தாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி கூட ஜாலியாக பைக் ரேஸ் நடத்தலாம் போல. ஏச்சு வாங்க ஒரு பைக் ரேஸ் மாதிரி நடத்திட்டு போகலாம். நம்மளதே எக்கச்சிக்கமான பைக் இருக்கு, என்னடா இவ்வளோ சுற்றிட்டு இருக்குது. ஓகே இங்கே நம்மளோட ஓபி பைக். ஸோ இதோ இருக்கு பாருங்க, இதை எடுத்து நம்ம வந்து ஓட்ட ஆரம்பிக்க வேண்டியது நினைக்கிறேன். ஸோ கைஸ் வாங்க எல்லாரும் ஒரு ரேஸ் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ப்ளே பண்ணிட்டுலாம். ஓகேங்க வாங்க அப்படியே வந்து போக ஆரம்பிக்கலாம். ஆஹா இங்கேருந்து ஜாலியாக பறக்கலாம் அப்படியே. ஓகே பறந்து போ சிசே. ஓகே ஓகே ஐயோ போச்சு, என்னங்க ரேஸ்லேருந்து தள்ளி விட்டுருச்சு. ஓ மை காட் என்னது இது, இப்போ தான் ஆரம்பிச்சு அதுக்குள்ளே தோத்துட்டேன். ஸோ சேடு, என்னங்க இவ்வளோ அசிங்கமாக தோற்று போயிட்டேன். அந்த பைக் ஸ்பீட் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஓகே இப்போதைக்கு வாங்க இன்னொரு மேட்ச் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால போய் ஏற்றி தூக்கிட்டேங்க. ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த டைம் எப்படியோ பார்த்து பக்கமும் விளாட்லாம் ஓகேங்களா. ஸோ எல்லோரும் ஆரம்பிச்சுப்பாங்க நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். அங்கே பாருங்கள் அடிச்சு நொறுக்கி போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபேமிலி வேறு மாதிரி தான். என்னது இது 5 seconds சொல்லி போட்டிருக்க, -5 seconds இருக்குது. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம நேராக போக வேணாம் ஓகேங்களா. நேராக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராப் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த சைடாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேகமாக போக ஆரம்பிச்சலாம். ஸோ ஓகே அங்கே ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு வேளை நம்ம டைம்லெஸ் ஆகுமா இருக்குது, நம்ம வந்து பிடிச்சி பார்க்கலாமா. ஸோ அப்போ தெரிஞ்சிடும். ஓகே ஆமாங்க. ஸோ மைனஸ் நான் வந்து 17 seconds இருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா 13 seconds ஆயிடுச்சு. ஸோ இந்த ரேஸை பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறக்காக அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஸோ எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. ஸோ ஓகே இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ இது மேலே ஏறிப்போலமாக வேற லெவலில் பறந்துட்டு இருக்கோமே, நம்ம வந்து லெஃப்ட்லேயே போகலாங்க, ரைட்டில் போனால் அந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே தள்ளி விட்ருது. ஓகே இங்கேயும் பார்த்தீங்கன்னா டைமர் இருக்குது, எடுக்க முடியுமா, ஐயோ எடுக்க முடியல. ஸோ தாண்டி வந்துட்டேன். சரி வரவாயில்ல வாங்க, ஏங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க, அவ்வளோதானா. ஓ மை காட் நான் கூட பெருசாக வரணும் நினச்சேன், பட் இதோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ வேறு லெவல் தான். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா மேட்ச் வின் பண்ணியாச்சு, நம்ம வின் பண்ணியாச்சான்னு தெரியல. ஸோ எங்கெங்கே ரிசல்ட் எதுவுமே சொல்லவே இல்லையே, எங்கே ரிசல்ட் பார்க்குறது. ஆ இதோ இருக்குது, 37 seconds பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிற ஓகேங்களா. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோரில் எங்கே இருக்குது எங்கே பார்க்குறது எனக்கு தெரியல. ஓகே இங்கே கப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த கப்பு அப்படின்னா, ஓகே
இது வந்து நம்மளோட இன்வென்ட்ரியில் அதாவது நம்ம ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் நினைக்கிறேன். சிங்கி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆர்மர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதை எங்கே வாங்கணும்னு வேறு தெரியல. ஸோ ஓகே வாங்க இப்போதைக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நம்ம ப்ளே க்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கல ஓகேங்களா. ஸோ ஓகே வாங்க இந்த ப்ளே க்ரௌண்ட் போய் அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா வேற ஓபியாக இருக்குது, கண்டிப்பாக ப்ளே க்ரௌண்ட் ஓபியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே வந்து போய் பார்க்கலாம் என்னது சிம்பிளாக இருக்கும். ஓகே அங்கே பாயிண்ட்ஸ்லாம் தெரியுது அந்த ரோபோட்டுக்கு பின்னாடி. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுருக்கானுங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு லைன் லேண்டு வேறு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா இன்னொரு லேண்ட் யாரோ பண்ண சதி நினைக்கிறேன். நம்மளால் ரெட் டீமில் வாங்க முடியல, ப்ளூ டீமில் வாங்க முடியுது, ரெட் டீமில் வாங்க முடியல, என்ன கொடுமை இது. சரி ஓகே பரவாயில்ல வாங்க, நம்ம ப்ளூ டீம்லேயே பார்த்தீங்கன்னா வாங்கிக்க வேண்டியதான். ஸோ இந்த ஒரு ஆர்மர் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ ஓஜி ஆர்மர் ஓகேங்களா, இதுக்கு என்ன பவர் அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு கேம் விளாண்டா தெரியுமா, ஸோ அதே ஆர்மர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் ஆர்மர் நான் வந்து போட்டுட்டேன். ஸோ ஃபேஸ் பார்க்குறதுக்கு வேற லெவல் ஃபன்னாக இருக்குதுங்க. ஸோ அந்த பவர் தெரியுது உங்களுக்கு, அந்த பறக்கிற பவர் ஓகே புரியுது உங்களுக்கு. அந்த ஜம்ப் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக இறங்குறான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தெரியுது உங்களுக்கு. இனிமேல் நான் ஹைட்லேருந்து குதிச்சு அப்படின்னா ஸ்லோவாக இறங்கவே நினைக்கிறேன். இருங்க இந்த பவர் அப் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் போய் அங்கேருந்து குதிச்சு பார்க்கலாமா, நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஓகே தெரியுது உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறோம். ஸோ அந்த ஃப்ளையிங் ஆர்மர் மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து கிரேசி ரனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டைம் ப்ளே பண்ணி கூட நம்ம வந்து பார்க்கல ஓகேங்களா. ஸோ பட் இன்றைக்கி வேணால் நம்ம வந்து இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே இங்கே பாருங்கள் ட்ரீ எல்லாம் பறந்துட்டுருக்கு. அப்புறம் இங்கே ஒரு பறவை பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ அந்த பறவை மேலே தான் வச்சிருப்பாங்களா. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் சலூன் மேலே கொண்டு போய் அந்த பறவை வச்சிருக்காங்க இன்னும் தெரியல. ஆமாம் இது வந்து ரெட் டீமுக்கு வர வேண்டிய பறவை ஓகேங்களா. அந்த பறவை இனிமேல் நம்மளுக்கு வந்து விடலை. ஸோ இனிமேல் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம், இது மேலே ஏற முடியல. ஸோ ஜஸ்ட் மிஸ் ஆகிப்போச்சு. சரி ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பீஸா மேலே எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க நமக்கு மேலே இன்னொருத்தர் ஏறி நின்றுருக்காப்பில்ல ஓகே அங்கே பாருங்களேங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூனையா அதை இன்னொரு பெட்டு பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் டீமுக்கு வந்து பேரட் மாதிரி இருக்குது, அப்புறம் ப்ளூ டீமுக்கு பார்த்தீங்க யூனிகார்ன் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுவும் பார்த்து நல்லா இருக்குது, பட் அதை நம்மளால் வாங்க முடியாது நினைக்கிறேன். ஸோ ரெட் டீமுக்கு நம்மளுக்கு ரெட் டீமோட பெட்டு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் ப்ளூ டீமோட பெட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். பார்ப்போங்க எந்த பெட்டு கிடைக்குதுன்னு சொல்லி ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ப்ளே க்ரௌண்ட் பெருசாக பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுக்கல இவனுங்க. ஸோ நார்மலாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபேமிலியில் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் வாங்க அப்படியே நம்மளாம் சுற்றி ஃபன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னொரு மேட்ச் நம்ம உள்ளே போய் ப்ளே பண்ணி பார்க்கலாமா. அதாவது உள்ளுக்குள்ள ஒரு கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணல, கலர் கலராக அந்த எமோஜி மேலே மிதிச்சு அந்த கேம் இன்னுமே ஃபன் ஆச்சு. ஸோ லாஸ்ட் டைம் இன்னொரு டைம் அந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இன்றைக்கு வீடியோ நம்ம வந்து எண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு அந்த கேம் பக்கத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா செம்மலாக கிடைக்குது. என் ஃபோன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கும் கம்மியாகிடுச்சு ஓகேங்களா. அந்த கேம் ப்ளே பண்ணும்போது கரெக்டாக அந்த கேம் ப்ளே பண்ணி முடிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் முடிஞ்சு போச்சு. நான் வந்து சொல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிட்டேருந்து ஒரே ஒரு பாய் மட்டும் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ சாரி அதுக்கு. ஸோ ஓகே ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இருக்க ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கஷ்டமாகி போச்சு. பரவாயில்ல இந்த ஈவெண்ட் ஒரு மாதம் பக்கம் இருக்கலாம் வந்து அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அங்கேயும் சொல்லி ஃபோட்டோவாக எடுத்து தள்ளுறோம் ஓகேங்களா. தாருமாறா ஓகே இங்கே பாருங்களேன் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லிட்டு. ப்ளூ டீம்லேயே எக்கச்சக்கமான பேர் இருக்கும். ஸோ ரெட் டீம்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்கும். வேறு லெவல் இந்த மாதிரி மேட்ச் போகுது நினைக்கிறேன். இதுக்கு முன்னா நம்ம வந்து ரெண்டு டீம் ப்ளே பண்ணல, அதில் கூட இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணல. இந்த டீம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ செம்ம வேறு லெவல் இருக்க போகுது. எனக்கும் லேக் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. எப்படி இந்த கேம் பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறேன்னு தெரியல. ரொம்ப ஓ மை காட் எப்படி இருக்க போகுது. சரி வாங்க அப்படியே மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படியே வந்து போக ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எமோஜி என்னது பீஸா. ஓகே பீஸா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் பீஸா மேலே போய் நிற்கலாம் ஓகேங்களா. ஸோ 6 செகண்ட் இருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து போக பார்க்கலாம். ஸோ எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா முந்தி போயிட்டு இருக்காங்க பீஸா. ஐயோ 1 செகண்ட் பூச்சி 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 ஐயோ கீழே வந்துட்டுனே.
ஸோ சார் ஏங்க நான் முன்னாடி அந்த பீஸாவை பார்த்தேங்க, அதுக்குள்ளே ஒருத்தர் இன்னொருத்தர் வந்தாரா அவர் கவனிச்சே வந்து அதுக்குள்ளே அந்த பீஸாவை தாண்டி போயிட்டேன். எக்கச்சக்கமான பேர் வராங்களா அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கலரையும் பார்க்க முடியலைங்க. ஸோ நல்லா தான் இருக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓ வீடு, ஐயோ அதையும் கவனிக்க மாட்டேனே, மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்துட்டேங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த டீம் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அங்கே பாருங்கள் மேலே எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம், ஆ இங்கே ரெண்டு இருக்குங்க பரவாயில்ல, ஐஸ்கிரீம் மேலே போய் நினச்சி சொல்கிறோம். எப்படியோ பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சு நின்றுனே. ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான். ஸோ வாங்க மறுபடியும் வந்து பறந்து போக ஆரம்பிக்கலாம் அந்த டீம் பீஸாவாமா. ஸோ பீஸாவை அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த டைம் முடிக்கிறதுக்கு ஒரு 3 செகண்ட் முன்னாடி நம்ம கண்ணில் மடிச்சு இன்னுமே சூப்பராக இருக்கும், அதை தான் பார்த்தீங்கன்னா தேடிட்டுருக்கிறேன். ஸோ ஓகே இங்கே பீஸா இருக்குது, பீஸா பீஸா பீஸா, இது மேலே போய் நிற்கலாம். ஓகே தாண்டியே வந்து நின்ட்டா பரவாயில்ல, இது மேலே நின்னாச்சு. ஓகேங்க அங்கே பாருங்க, ஆனால் கண்டிப்பாக இந்த வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மேலே பாருங்களேன் அந்த ஒரு ஸ்கோர் போர்டுக்கிட்ட. ஸோ வேறு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறு இல்லை. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணாமல் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தானே நம்ம எப்படியாவது வின் பண்ண ட்ரை பண்ணலாம். ஐயோ 30 செகண்ட் இருக்குதா, ஐயோ அந்த டைமரி கவனிக்கணுமா, செம்ம ஃபன்னாக இருக்குதே. சரி ஓகே, இப்போ வந்து பீஸா பீஸா இங்கே இருக்குது. ஓகே பீஸா இங்கே இருக்குது, பட் இன்னுமே நம்ம வந்து கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். ஸோ 5 செகண்ட், ஓகே இங்கே பீஸா இருக்குங்க, இது மேலே போய் நம்ம வந்து நிற்க வேண்டியதாக. ஓகேங்க அந்த டைம் முடிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பறந்து போகலாம். ஓகே டைம் முடிஞ்சு. ஸோ இப்போதைக்கு மறுபடியும் போக ஆரம்பிக்கலாமா? ஸோ ஓகே ஐயோ 13 செகண்ட் தான் இருக்குது, மேலே போக முடியாது போலயே. ஸோ எப்படியாவது ஹைட்டுக்கு போய் ட்ரை பண்ணலாம். முன்னாடி வரைக்கும் வந்துட்டேன், ஸோ இன்னும் எத்தனை இருக்குன்னு வேறு தெரியல. 203 தாண்டியாச்சு, 216 தாண்டியாச்சு, இன்னும் 256, ஆனால் போச்சுங்க முடியாது, வாய்ப்பு இல்லாத வாய்ப்பு இல்லை அவ்வளோ. இதோட பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சு. ஸோ ஓகே ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வீடியோ இதில் எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும், பட் இனிமே ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அடுத்த வாரம் இனிமேல் நிறைய மினி கேம்ஸ் வரும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கல வைக்கீங்களா. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க எனக்கு எவ்வளோ லேக் அடிக்குன்னு சொல்லிட்டு, சார்ஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்மியாக போச்சு. ஸோ ஓகே எஸ் ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு எனக்கு வீடியோ வேறு நினைக்கிறேன். ஸோ கேம் பிளே அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் எஸ் வீடியோ சொல்லவே சொன்னோம். சூப்பரில் சந்திக்கலாம், பாய்.